சிகிச்சை பெற்றோரே அப்போ தல பணிக்கு சென்றவரே காடுமலை கடல் பயணம் செய்தவரே சங்கிலியால் சிறையில் அடைபட்டோரே கல்லால் எரிந்தும் கோணம் பெற்றோரே மாபெரும் புதுமைகள் செய்தவரே வல்லுனர் புனித சின்னப்பரே தலை வெட்டப்பட்டு இறந்தவரே மறை சாட்சி மரணம் வரம் பெற்றோரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தமசம் மாறி போருவையா உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம சம்மாரி போருவேயா உன்னத இயேசு கிறிஸ்துவே பாடல் எண் 13 பக்கம் 6 பலிதனிலே அருள் பெரும் பரியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்ச்சனை காணுவோம் அன்பு
தீபம் இதய வேதி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இறைவனே தம்மையே மனிதர்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேய பழியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இறை பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இறை பலி இணையில்லாத பலிதான் மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றிக்க செய்வதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான் அப்பமும் ரசமுமே இறை உயிராகும் அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை மறைவுடலாக்கும் தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருப்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அச்சடி பூவாயப்படமாக்கி அர்த்தங்கள் காணுவோம் தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்பிற்கோர் அன்னையாய் அரவணைப்பிற்கோர் தந்தையாய் விண்வாசலின் வழியாய் நடக்க மண்ணில் நற்செயல்கள் நாம் புரிய
உடல் பொருள் ஆவி இம்மூன்றும் பிறர் நலப்பணிக்கு அர்ப்பணிக்க எண்ணங்கள் உயர்ந்திட உள்ளங்கள் மலர்ந்திட வரமலை பொழிவாய் எம் புண்ணியனே இறை இயேசுவில் இனியவர்களே இன்று நம் குடும்ப விழாவின் ஏழாம் நாளினை சிறப்பிக்க கூடியிருக்கின்றோம். இன்றைய உங்கள் சிந்தனைக்கு நமது விருது வாக்கியம் எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். மேகங்கள் தான் மட்டும் நலமாய் இருந்தால் போதும் என எண்ணினால் மழை பெய்வது எப்படி? துவாரங்கள் தான் மட்டும் நலமாய் இருந்தால் போதும் என்ற எண்ணினால் நாம் உண்பது எப்படி? வாகனங்கள் தன்னலம் பற்றி எண்ணினால் நாம் பயணம் செய்வது எப்படி? ஓரறிவு முதல் ஐந்தறிவு பெற்ற பொருட்கள் பிறர் நலனை கருதும் போது, பகுத்தறிவு பெற்றவர்கள் இறைவனின் படைப்பிலே சிறந்தவர்களாகிய நாம் மட்டும் ஏன் நம்முடைய நலனையே உயர்வாக எண்ணுகிறோம்? அன்று யூத இனம் நலமாக வாழ வேண்டும் என எண்ணினாள் எஸ்தர். ஏன் நம் புனிதர்கள் கூட பிற நலத்தை பற்றி எண்ணியதாலே கோடி அற்புதங்களை செய்ய முடிந்தது? சிந்திப்போம். பிற நலப்பணிக்காக வித்திடுவோம். குருக்களின் வாழ்க்கை நலபெறவும் பணி சிறக்கவும் ஜெபிப்போம். இறைசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்ற தோமையார் அம்பியம், மரியாயின் சேனை, தேவசகாயம் அம்பியம், மரியாயின் சேனை மற்றும் மஸ்கட் வால் சரல் மக்கள் இயக்கம் இவர்கள் இந்த நாளை சிறப்பிக்கின்றீர்கள். எனவே உங்கள் பெயராலும், தந்தை பங்குத்தந்தையின் பெயராலும், என் பெயராலும், அருள் சகோதரிகள் பெயராலும் இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்ற தந்தை பன்னீர்செல்வம் கிளரிஷன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளுக்கான முன்னுரையை நாம் வாசிக்க கேட்டோம். இன்று நம் பாதுகாவலர்களாகிய புனித ராயப்பர் சின்னப்பருடைய நாளை கொண்டாடுகின்றோம். இன்றுதான் ப்ராப்பர் டே என்று சொல்வார்கள். அதுபோல இன்றைய நாளிலே அவருடைய விழாவை கொண்டாடும் எண்ணமாக இங்கே நாம் எல்லோரும் குழுமி வந்திருக்கின்றோம். ஒருவர் விசுவாசத்தை அறிக்கையிட்டார், மற்றொருவரோ விசுவாச வாழ்வை மக்களுக்கு அறிவித்து அதிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று விசுவாசத்தை பரப்பினார். எனவே அத்தகைய மேலான இந்த புனிதர்களை நம் பாதுகாவலர்களாக கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நன்னாளிலே அவருடைய விழாவை கொண்டாடும் வண்ணமாக கூடி வந்திருக்கின்ற நாம் எல்லோரும் ஒரு மனம் கொண்டவர்களாக, ஒரே குடும்பமாக இந்த திருச்சன்னிதானத்தை, திருப்பலிப்பிடத்தை அணுகி வந்திருக்கின்ற நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை நினைவில் கொண்டு தந்தையாம் இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்றாடி திருப்பலியை தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டுவோம், இறை ஆசீர் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பூய மரியாதையும் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். புனிதராய பொற்புனித சின்னப்பர் இவர்கள் பெருவிழாவில் நாங்கள் மகிழ்வுடனும் திருமன் கோடி நீர்கின்றோ. இவர்களிடமிருந்தே தொடக்க திருச்சபை விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கிறிஸ்துவில் புது வாழ்வையும் பெற்றுக்கொண்டது. இவர்களுடைய போதனையை நாங்கள் எல்லாவற்றிலும் கடைபிடிப்பதா அந்த விசுவாசமும் வாழ்வும் தொடர்ந்து எங்களில் வளர செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மனிதர்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். எல்லா மனிதர்களுக்கும் நலமானதை ஆண்டவர் படைத்தார். மனிதர்களின் நிறை மகிழ்ச்சியே இறைவனுக்கு மகிழ்ச்சி. எனவே கடவுள் பார்வையில் ஒதுக்கப்பட்டதோ வெறுக்கப்பட்டதோ எதுவும் இல்லை. இந்த பார்வையை மையமாக பேதுருவுக்கு வழங்கியதை இன்றைய வாசகத்தில் வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம் 10:1-15 வரை உள்ள இறைவசனங்கள். செசரியா நகரில் கர்னலோ என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலி எனப்பட்ட படைப்பிரிவில் 101 தலைவர். அவர் இறை பெற்றுள்ளவர். தம் வீட்டார் அனைவருடன் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர். இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தார். ஒருநாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்னலேயு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர் உமது வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன. அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். இப்போது யோப்பா நகருக்குள் ஆளனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும். தோல் பதனிடும் சீமோன் என்பரின் வீட்டில் அவர் விருந்தினராய் தங்கியிருக்கிறாய். அவர் வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். தம்மோடு பேசிய வானதூதர் சென்றதும் அவர் தம் வீட்டு வேலையாட்களுள் இருவரை தம் நம்பிக்கைக்குரிய இறைப்பற்றுள்ள படைவீரர் ஒருவரையும் கூப்பிட்டு நடந்தவற்றையெல்லாம் விளக்கி சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பினார். அவர்கள் வழிநடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கிக் கொண்டிருந்தபோது பேதுரு இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல்தளத்திற்கு சென்றார். அப்போது 12:00. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகிக் கொண்டிருக்கும் போது அவர் மெய்மறந்த நிலைக்குள்ளானார். வானம் திறந்திருப்பதையும் பெரிய கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதையும் கண்டார். நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பறப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு எழுந்திரு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதில்லை என்றுரைத்தார். 2 முறையாக அக்குரல் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று உழைத்த இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு. பாடல் எண் 220 பக்கம் 110. Thank you.
இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கொரிந்திய மக்கள் மனபோன போக்கில் வாழ்ந்தவர்கள், பாவ செயல்கள் பலவற்றில் ஈடுபட்டவர்கள். குறிப்பாக தன்னலத்திலும் தனக்கு நலம் தருவதிலும் மனதை செலுத்தியவர்கள். இந்த மக்களுக்கு பிறர் நலம் தரும் செயலை செய் என்று உறுதியாக சொல்கிறார் தூய பவல். பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் காரியங்களை வெறுத்து ஒதுக்கு என்று கட்டளையிடுகிறார். வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒருவன் எனக்கு மன வருத்தம் தந்தால் அது எனக்கு மட்டுமல்ல, ஓரளவுக்கு உங்கள் அனைவருக்குமேதான் என்று சொல்ல வேண்டும். அவன் செய்ததை மிகைப்படுத்த நான் விரும்பவில்லை. அந்த ஆளுக்கு உங்களுள் பெரும்பான்மையோர் கொடுத்த தண்டனையே போதும். எனவே இப்பொழுது நீங்கள் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. அவன் மன வருத்தத்தில் மூழ்கிவிடாமல் இருக்கும் வண்ணம் அவனுக்கு ஆறுதல் அளியுங்கள். நீங்கள் அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எப்போதும் எனக்கு கீழ்ப்படுகிறீர்களா என சோதித்து அறியவே அத்திருமுகத்தை நான் எழுதினேன். நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. வார்த்தையான ஆண்டவர் இயேசு உங்களோடு என்றும் இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி 16:13 உள்ள இறை வார்த்தைகள். மத்தேயு 16:13 உள்ள இறை வார்த்தைகள். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சில திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சில எலியா எனவும், மற்றும் சில எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள்.
ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்டார். சீமோன் ராயப்பேர் மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவாவும் நற்செய்தி எடுத்தோதும் இழில் நிறை பாதங்கள் பேறு பெற்றன. உன் நாமத்தை புகழ்ந்தேத்தும் நாவும் புகழ் பெற்றது. பெயர் பதித்திடும் நெஞ்சம் பெருமை மிக்கது. உள் சொல் நிலைத்திடும் சிந்தையும் சீர்மை மிக்கது. இயேசுவின் நற்செய்தியை எடுத்தோதுகின்ற திருத்தூதர்களின் பாதங்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு இறைப்பணியாளருடைய பாதங்கள் மிக மிக அழகானவை. எந்த நாவெல்லாம் இயேசு என்கின்ற பெயரை சொல்லி உச்சரித்து அகமகிழ்கிறதோ அது மிகவும் பெருமை மிக்கதாக இருக்கிறது. நெஞ்சத்தில் ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய பெருமையை பதிக்கக்கூடிய நெஞ்சங்கள் எல்லாம் அகமகிழ்கின்றன. இயேசுவினுடைய சொல் எந்தெந்த உள்ளங்களில் பதியப்பட்டிருக்கிறதோ அந்த நெஞ்சங்கள் எல்லாம் உண்மையிலேயே பேறு பெற்றவை. அந்த நிலையில் இதோ நம் திருச்சபையினுடைய ஆணி வேர்களாக இருந்த திருச்சபையின் மாபெரும் தூண்களான புனித ராயப்பர், புனித சின்னப்பர் இவர்களுடைய விழாவை சீரும் சிறப்புமாக நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வழக்கமா நான் அறையுரை தயாரிக்க மாட்டேன், கோச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கணும். தூய் ஆவியை வேண்டி கோதாவில் இறங்குறது தான். அதற்கு முன்பாக எந்த தலைப்பை, எந்த புனிதரை, எந்த புனிதையை நாம் விழாவாக கொண்டாடுகிறோமோ அந்த விழாவினுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர்களை என் மனதில் வடித்து பார்ப்பேன். உங்கள் கோயிலுக்கு நம் முன்னாடி வந்தது கிடையாது, புதிதாக நீங்கள்
புதுப்பிச்சிருக்கிறீங்க. மிக அழகான கோயிலாக இருக்கிறது. இந்த கோயிலை சுற்றி வரலாமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் புனித பேதுரு சின்னப்பர் இவர்களை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலாக இருக்கிறார்களே இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இந்த ரெண்டு பேரும் இந்த பங்கு ஆலயத்தில் இந்த பங்கில் இந்த பங்கு மக்கள் மத்தியிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்று யோசித்து பார்த்தேன். நீங்க கேட்டு பார்த்தீங்களா அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டுன்னு? அவ்வாறு நினைக்கும் பொழுது என் உள்ளத்தில் எழுந்த ஒரு காட்சி, இந்த இரண்டு பேருமே வாழ்கின்ற பொழுது எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். பேதுருடைய எண்ணங்கள் அவருடைய கொள்கைகள் எல்லாம் பவுலுக்கு பிடிக்காது. பவுலுடைய வேகம் அவருடைய தீவிரமான பேச்சு பேதுருக்கு சத்தனத்தை கொடுத்தாலும் கூட ரெண்டு பேரும் அவ்வளவா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தத விவிலியத்தில் ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்கலாம். அதை பத்தி நான் போக வேண்டாம். ஆனால் திருச்சபையை கட்டி காக்கக்கூடிய நிலையிலே, மக்கள் மத்தியிலே அதை வலிமையாக போதிக்கக்கூடிய நிலையிலே, அதற்காக தியாகம் செய்த அந்த வேளையில் இறுதியிலே அந்த இயேசுவுக்காய், அந்த நற்செய்திக்காய், அந்த திருச்சபைக்காய் இருவரும் ரத்தம் சிந்தினார்கள் அல்லவா? அப்பொழுது இருவருடைய மனங்களும் இயேசுவின் பெயரால் கூடுகின்றன. இயேசு எந்த சாவை ஏற்றாரோ அந்த சாவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இருவரும் ஆத்மார்த்தமான முறையிலே, வேறு வெவ்வேறு காலங்கள் இறந்திருந்தாலும் கூட அவர்கள் இயேசுவின் நமது நண்பர்களாக இருந்து இறுதி வரைக்கும் சுற்று வட்டாரம் அத்துணை மக்களையுமே இறைவின் பால் ஈர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இருவருமே நண்பர்கள், புனித நண்பர்கள். இந்த நண்பர்கள் இப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு என்ன மனசு தெரியுங்களா? அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஆலை சுற்றி வந்தது மாதிரி என்னுடைய மனதிலே காட்சி தெரிந்தது. நான் நைட்டில் யோசித்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருவரும் பேசிக்கொண்டே இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்தார்கள். பேசிக்கிட்டே வராங்க. என்ன பேசியிருப்பாங்க? சுற்றி வந்த ஜாமான் சொல்லியிருப்பாங்களா? வேற பேசியிருப்பாங்களா? உங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்களா இல்லை சிறுமையாக பேசியிருப்பாங்களா தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த ஆலயத்தில், இந்த ஆலய வளாகத்தில் இருவரும் கரங்களை கோர்த்து கொண்டு நடந்து போவதாக, பேசிக்கொண்டே போவதாக, சிரித்து கொண்டு போவதாக பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்த மாத்திரத்திலே இருவரும் உங்கள் மட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தெரிகிறது. உங்களுடைய பாதுகாவலர்கள், உங்களுடைய புனிதர்கள் இந்த ராயப்பரும் சின்னப்பரும் உங்கள் நிமித்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் பெருமையாக இருக்கிறது என்பதைத்தான் நான் யோசித்து பார்க்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாவா? ஆமா, நாங்கள் வாழ்ற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை, எங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட விசுவாசமான வாழ்க்கை, எங்க வாழ்க்கை உண்மையில நற்செய்திக்காக உயிரிடக்கூடிய வாழ்க்கையா இருக்கிறது. இயேசுவுக்காய், இயேசுவின் திருச்சபைக்காய் நாங்கள் தியாகம் செய்கிறோம். தியாகம் செய்தால் நீங்க இதை புதுப்பிச்சிருக்கீங்க பார்க்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை, உங்கள் இறைப்பற்றை, உங்களுடைய நேரிய மனத்தை, உங்களுடைய தாராள உள்ளத்தை, உங்களுடைய மனப்பாங்கை, உங்களுடைய தியாக உள்ளத்தை கண்டு இந்த இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியினோடு இன்னும் இன்னும் அதிகமாக நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே இன்று சிறப்பாக, இன்று சிறப்பாக இந்த இருவருக்கும் விண்ணகத்திலே மிகப்பெரிய விழா கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இறைத்தந்தி அமர்ந்திருக்கிறார், வலப்பக்கம் இயேசு இருக்கிறார், அதனுடைய அருகே மரியாள் இருக்கிறார்கள், எண்ணற்ற புனித புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இறைத்தந்தை ராயப்பன் சின்னப்பிரி மேலே அழைத்து அவர்களுக்கு மாலையிட்டு மரியாதை செய்து, காரணம் இன்றைக்கு அவர்களுடைய திருநாள் என்பதாக இன்றைக்கு விண்ணகமே மகிழ்ந்திருக்கிறது இந்த ரெண்டு பேர் நிமித்தமாக. ஆகவே நாம் இன்றைக்கு அவர்கள் நாமத்தில் கூடி இறைத்தந்தனுடைய முன்னிலையில், இயேசுவனுடைய முன்னிலையில், அன்னி மரியாளுடைய தலைமையில் இதோ நாம் இந்த இருவருக்கும்
ஹாப்பி ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். புனித ராயப்பரே திருநாள் வாழ்த்துக்கள், புனித சின்னப்பரே திருநாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க பார்ப்போம், புனித ராயப்பரே உங்களுக்கு திருநாள் வாழ்த்துக்கள், புனித சின்னப்பரே உங்களுக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட். ஆமாம், நம்மளுடைய வாழ்த்தை கேட்டு இன்னும் சந்தோஷப்பட்டு இங்கே இருக்கிறவங்க அப்படி வெளியே வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டு போய் நான் கேட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே சுற்றி சுற்றி வர்றீங்களே, என்றைக்கு வெளியே போவீங்க? பதில் இல்லை. என்றைக்கு இங்கே உலாவக்கூடிய இந்த இருவருடைய பாதங்கள் என்றைக்கு நம்முடைய வீட்டில் படப்போகிறது? நாம் வாழக்கூடிய தெருவில் எப்பொழுதால் வரப்போகிறாள் என்று யோசித்து பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளே இருப்பது உண்மை, அவளுடைய புனித பாதங்களில் படுவது உண்மை. இன்னும் இப்படிப்பட்ட இந்த பாதுகாவலர்கள் உங்களை நாடி வருகின்ற அந்த காலம் அண்மையில் இருக்கிறது என்பதாகத்தான் என்னுடைய ஜெபத்தில், என்னுடைய காட்சியில் நான் பார்க்க முடிந்தது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப தான் வரும்பா விண்ணகம். மோட்சம் எப்படி இருக்கும்? மோட்சம் எப்படி இருக்கும்? எங்க இருக்கு மோட்சம்? மேல இருக்கு. சரியா வச்சுக்கிறோம். சரியா, விண்ணகம் விழாக்கோளம் போன்றிருக்கிறது. இறை தந்தையினுடைய நாற்காலி காலியாக இருக்கிறது. நிறைய வாழ்ந்து அங்கே ஓடி போய் பலூன் கட்டுறாங்க, மலர் மாலையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க, ஆரவாரமாக இருக்கிறது. சில பேர் சில வாழ்நாத்திருவில் சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பார்க்கும் பொழுது இன்றைக்கு பயங்கரமான ஒரு விழா கொண்டாட போகிறாங்களா விண்ணகத்தில் அப்படின்னு ஒரு பெரிய வானத்தூதர் வந்து எக்காலம் விலகி சொல்லுகிறார். இந்த விழாவினுடைய அம்சம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இதோ ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு இப்பொழுது 40 நாட்களுக்கு பிறகு அவர் விண்ணகம் வரப்போகிறார். இறைமகன் இயேசு விண்ணகம் வரப்போகிறார். ஆகவே எல்லோரும் தயாராகுங்கள் சொல்லி அந்த எக்காலம் முழங்குகிறது. எல்லோரும் சந்தோஷமாக ஆரவாரமாக, இதோ இறைமைந்தன் இயேசு மேலே வரப்போகிறார், விண்ணகம் ஏறி வரப்போகிறார், நேர்ப்பு அடைய போகிறார் என்பதாக எல்லா மக்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி இருந்தது. சந்தோஷமாக ஓடிக்கொண்டு திரிந்தார்கள். குட்டி குட்டி வான தூதர்கள் எல்லாம், வான தேவதைகள் எல்லாமே ஓடி ஓடி திரிந்தார்கள். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்பதாக. நேரம் வந்துவிட்டது. இங்கே இயேசு தன் சீடர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என்ன சொன்னார், என்ன சொன்னார் இயேசு போகும்போது? இதோ உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், உலகம் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி முடித்தார். விண்ணகத்திற்கு மேலே போக ஆரம்பித்தார். அவர் மேலே வர வர செய்து வந்து கொண்டே இருக்கிறது, இதோ வந்துட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்பதாக பயங்கரமா மேலே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. இதோ இயேசு வந்துவிட்டார், இறை தந்தை வந்து அமருகிறார். இயேசு உன்னே வந்து வர வர இறை தந்தை மகிழ்ந்தவராய் தன் இரு கரங்களை விரிக்கிறார். இயேசு உள்ளே வருகிறார். இருவரும் கட்டி தழுவி கொள்கிறார்கள். தன் மகன் செய்த வேலை எண்ணி பார்த்து இறை தந்தை பூரிப்படைந்து வலப்பக்க இருக்கையில் அமர வைத்து அவர் தலையிலே மகுடம் சூட்டினார். விழா ஆரம்பமானது. பயங்கரமாக எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விழா முடிந்து விட்டது, எல்லாரும் போயிட்டாங்க. இது ஒரு கற்பனை கதை, நீங்கள் நினைக்கக்கூடாது பார் கண்டுபிடிச்சாரான்னு சொல்லிட்டு. சரியா, இப்பொழுது எல்லாம் அவங்கவுங்க இறை தந்தை போயிட்டார், இயேசு ரூம் ஊதி கொடுத்தாச்சு. போகும்பொழுது இதை இயேசுவை கொண்டு அவருடைய அறையில் விடுவதற்கு வானத்துதர்கள் வந்தார்கள். மூணு பேர் இருக்காங்களா முக்கியமான வானத்துறை? யாராரு முக்கியமான மூணு பேர்? யாரு? கப்ரியேல், ரஃபேல், மிக்கேல், மூணு பேரும். முத முதல்ல இயேசுவின் பிறப்பு அறிவிக்க வந்தது யாரு? கப்ரியேல் வானத்தூதர். அவர் கூட்டிகிட்டு போய் இயேசுவை வணக்கம், நான் தான் கப்ரியேல் வானத்தூதர். ஆ தெரியுமே, நான் தான் வந்து உங்கள் அம்மாட்ட வந்து இதெல்லாம் சொல்லி நீங்கள் பிறக்க நான் தான் காரணமாக இருந்தேன்.
அருள் இந்த மாதிரி வாழலாம் நான் சொன்னேன், சந்தோஷம் என்றார். இயேசுவே, நீங்க 3 ஆண்டுகள் இந்த பூமியிலே அளப்பரிய காரியங்களை செய்தீர்கள். யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வார்த்தை இருந்தது, உங்கள் கதைகள் இருந்தன, ஊமைகள் இருந்தன. யாருமே செய்ய முடியாத அளவுக்கு பல பல புதுமைகளை அற்புதமாக செய்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் தாண்டி இதுவரைக்கும் எந்த தேவர்கள் தேவதைகள் செய்யாத, எந்த கடவுளும் செய்யாத ஒரு காரியம், மக்களுக்காக பாவிகளுக்காக உயிரை கொடுத்தீர்கள். யாரும் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு அருமையா பேசியிருக்கிறீங்க, பெரிய பெரிய தத்துவங்களை சொல்லியிருக்கிறீங்க, போதிச்சிருக்கிறீங்க, புதுமை செஞ்சிருக்கிறீங்க, மனித கோட்பாடுகளை அள்ளி தெளிச்சிருக்கிறீங்க. அதே வேளையில் மக்கள் மறக்க முடியாத அளவுக்குள்ள ஒரு காரியம் உங்களே நீங்கள் சிலுவைக்கு கையளித்தது, சிலுவையில் மரணம் அடைந்தீர்கள், உங்கள் உயிரை கொடுத்து மனிதர்களுக்கு மீட்பை கொடுத்தது என்பது மிகப்பெரிய விஷயம், சந்தோஷம். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் பேசிய பேச்சுக்கள், போதனைகள், புதுமைகள், குறிப்பாக உங்களுடைய துன்பம், மரண வேதனை, உங்களுக்குள்ள அந்த சிலுவை சாவு, இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் பூ உலகில் அப்படின்னு கேட்கிறார். தெரியும், 12 பேருக்கு தெரியும், யூதாஸ் இல்லை இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன். அதுக்கடுத்து வந்து சில பேர் இருக்காங்க, சில பெண்கள் இருக்கிறாங்க, அப்புறம் அந்த எருசலேமில் இருக்கிற கொஞ்சம் பேர் தான். அவ்வளவுதானா? இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கிறீங்க, 10 பேருக்கு தான் தெரியுமா என்று பார்க்கலாம். ஆமாம், சரி. இப்படிப்பட்ட காரியங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லவா, அதற்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். என்ன ஏற்பாடு? இந்த நற்செய்தியை மக்கள் மத்தியிலே ஆழமாக ஆணித்தரமாக சொல்வதற்கும், உலகமே கண்டறிய முடியாத அற்புதமான ஊமைகள் வழியாக மனிதனை உள்ள செயலை செய்து காட்டியிருக்கிறீர்கள், புதுமை செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய சாவு என்பது உன்னதமான சாவு, இதையெல்லாம் மக்கள் நம்பும்படியாக இன்னும் பரவும்படியாக நீங்கள் என்ன ஏற்பாடு செய்தீர்கள், அதாவது நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன ஏற்பாடு என்று கேட்கிறார். இயேசு யோசிக்க ஆரம்பிக்கிறார், நான் என்ன ஏற்பாடு செஞ்சேன்னு பார்க்கிறார். அவர் செய்த ஏற்பாடெல்லாம் அந்த 12 பேர் தான். இந்த 12 பேர் யாருன்னு பார்க்கும் பொழுது, இந்த 12 பேருமே அறிவில்லாதவங்க, பயந்து நடுங்கக்கூடியவங்க, கோழைங்க. இப்போ ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, இன்னும் சொல்லுறது நாளைக்கு மறந்துடுவாங்க. இப்படிப்பட்ட அடிமட்டத்தில் உள்ள இந்த 12 பேர் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்துட்டு வந்திருக்காருன்னு பார்க்கும் பொழுது கபிரியல் தூதர் சிரிக்கிறார். எப்படி இயேசு உங்களால் முடியுது, அந்த பண்ண நல்லவங்கள அவங்களாம் எப்படி வெளியில் போய் பார்த்து நடுங்கிறாங்களே, இப்போ வெளியில் போய் பேச மாட்டேங்கிறாங்களே என்பதாக பார்க்கும் பொழுது, இல்லை இல்லை வேற ஏற்பாடு பண்ணலை, அவங்க தான் செய்யணும் ஆசைப்பட்றேன், நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் இயேசுவே, நீங்கள் செய்த ஏற்பாடு சரியில்லை. ஏனென்றால் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் ஆணித்தரம் சொல்றதுக்கு எந்த ஏற்பாடு பண்ணாம மேல வந்துட்டீங்களே அப்படி பார்க்கும் பொழுது, இறுதியாக உறுதியாக இயேசு சொல்கிறார், கப்ரியேல், நான் எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை, செய்ய எனக்கு தேவையில்லை. நான் நம்புவது என் சீடர்களை, நான் நம்புவது என்னுடைய திரு தூதர்களை, நண்பர்களை, அவர்களிடம் சொல்லி இருக்கிறேன் என்று, அதுதான் என்னுடைய இறுதி. இதற்காக நச்சு அறிவிப்பதற்காக நம்ம ரேடியோ ஸ்டேஷன் வைக்கல, நான் டிவி ஸ்டேஷன் வைக்கணும் அவசியம் கிடையாது, அல்லது வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி வந்து நச்சு பத்தி பாருங்க, இப்படிப்பட்ட எந்த விதமான ஏற்பாடு கிடையாது. நேருக்கு நேராக என்னுடைய சீடர்கள் மக்கள் மத்தியிலே சென்று, அதிகாரிகள் மத்தியிலே சென்று என் வார்த்தையை போதிக்க வேண்டும், அதுதான் ஏற்பாடு. இதை நினைச்சிட்டு கபிரியல் தூதர் மனசு கஷ்டமாயிடுச்சு, என்ன இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு போய்கிறார் வாழ்ந்தவர்கள். அதன் பிறகு இயேசு விநேற்றம் அடைந்த பிறகுதான் அவர் செய்த மிகப்பெரிய ஏற்பாடு மாற்றிக்கொள்ளவில்லை, மாறாக சீடர்கள் மட்டும்தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவருடைய தலையாய கடமை என்பதாக நினைத்து பார்த்துத்தான் ஆண்டவர் தம் திருத்தூய ஆவியை அனுப்பி
பெந்தகோஸ்தே நாளின் போது ஆவி இறங்கி வருகிறார். இதுவரைக்கும் பயந்தவர்கள், கோழைகளாக திரிந்தவர்கள், அறிவற்று இருந்தவர்கள் எல்லோருமே அறிவு தெளிவோடு பேச ஆரம்பித்தார்கள். அச்சத்தோடு அச்சத்தையெல்லாம் நீக்கிவிட்டு மன தைரியத்தோடு போதிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, இப்பொழுது இயேசுவனுடைய ஒட்டுமொத்தமான இறையாட்சி கனவு எல்லாவற்றையும் உள்ளே வாங்கி கொண்டு இவர்கள் வாணித்தரமாக நற்செய்தி அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி நற்செய்தியை அறிவித்தவர்கள் உயிரை பற்றி ஒருபோதும் நினைத்து கூட பார்க்கவில்லை, கஷ்டவரும் துன்பவரும் பார்க்கவில்லை. இங்கிருந்து நடந்து போகணும், பரவாயில்ல நடந்து போறேன், கப்பல்ல போகணும், அபாயகரமான ஒரு பயணம் போகலாம் என்பதாக நினைத்து ஒவ்வொரு சீடரும் அற்புதமான இந்த நற்செய்தி பணி செய்திருக்கின்ற பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அதன் அடிப்படையிலே அன்று தொட்டு இன்றை வரைக்கும் ஆண்டவருடைய திரு தூதர்கள், ஆண்டவருடைய இறைப்பணியாளர்கள், ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வலிமையாக போதிக்கிறார்கள், போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ரெண்டு பேர், பேதுரும் பவுலும். இந்த ரெண்டு பேரும் மட்டும், இந்த ரெண்டு பேரும் மட்டும் திருச்சபையில் இல்லை என்றால் என்ன ஆகும், என்ன ஆயிருக்கும்? இந்த ரெண்டு பேரும் தொடக்க காலத்தில் பணி செய்யவில்லை என்றால் ரெண்டு பேருமே இல்லப்பா அப்படின்னா என்ன ஆகும்? இயேசு மறுதலை திட்டது ராயப்பர் போயிட்டார வச்சுங்களே, என்ன ஆயிருக்கும்? மக்களை வதைத்தொழிக்கக்கூடிய நிலையிலே பவுல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று பார்க்கும் பொழுது திருச்சபை அவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்காது, புறவணத்தார் மத்தில் மக்கள் மத்தியிலே வளர்ந்திருக்காது என்று பார்க்கும் பொழுது அங்கேதான் இந்த ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. திருச்சபையுடைய ஆரம்ப காலத்தில் இந்த ரெண்டு பேரும் செய்த மகத்தான பணி சொல்லி நமக்கு முடியாது. அந்த அளவுக்கு இருவரும் போட்டி போட்டு கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள், நற்செய்தி அறிவிப்பு செய்தார்கள். உட்காந்து உட்காந்து வேலை பார்க்கல, லெட்டர் போடல, மாறாக ஸ்பாட்டுக்கே போனாங்க, மக்கள் மத்தியிலே போனாங்க, சிறைகள் சென்றார்கள். எல்லா விருந்தும் கூட நேருக்கு நேராக தெருவில் நின்று கொண்டு ஆண்டவர் இயேசு வலிமையாக போதித்தார்கள். அவ்வாறு போதிக்க போதிக்க மக்கள் உள்ளங்கள் எல்லாம் பரவசப்பட்டு போனது, ஈர்க்கப்பட்டன. அப்பொழுது அதிகமான பேர் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அவர் பக்கம் வர ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர் இருந்த காலத்திலே இந்த செய்த பணியினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவன் இயேசுவை தொழுது கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் கிறிஸ்தவம் இந்த உலகமெல்லாம் பரவுவதற்கு. ஆக என்னுடைய விசுவாசம், என்னுடைய தியாக வாழ்க்கை, என் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு பேரும் செய்த காரியத்தில் வந்தது. ஆகவே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு புனிதரும் திருச்சிமலை தூங்களாக இருக்கிறார்கள். இந்த ரெண்டு புனிதரையுமே உங்களுடைய பங்கின் பாதலாக வைத்துக் கொண்டு உங்கள் விசுவாசத்தை இவர்கள் போற்றி பாதுகாத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த இருவரும் உங்கள் மத்தியிலே மிகப்பெரிய காரியங்களை செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பார்ந்தவர்களே, இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மையப்பொருள் என்ன எழுதியிருக்காங்க, நல்லா வாசிக்க. எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். அது என்ன அது? எல்லா மனிதருக்கும் நலமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? எல்லோருமே விரும்பக்கூடிய விஷயம் என்ன? சாப்பாடா, டிவியா, செல்போனா? எல்லா மக்களுக்கும் நலம் என்று கருதப்படுவது தனித்தனியாக இருந்தாலும் கூட உலகளாவிய பிரச்சனையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் ஒவ்வொருவருக்கும் நலமான விஷயம் என்னவென்றால் விடுதலை. விடுதலை, நாம் விடுதலை பெற்ற மக்கள் தான். ஆனாலும் கூட இன்னைக்கு வாழக்கூடிய இந்த சூழலிலே இன்றைக்கு நாம் எல்லாம் கட்டுண்டு கிடக்கிறோம். புதிய புதிய சட்டங்கள்லாம் நம்மை ஆட்கொண்டுகின்ற பொழுது நம்மால் திரும்ப முடியல, கையில் காசு இல்லை, நினைத்த மாதிரி காசு இல்லை. இது பார்க்கும் பொழுது இன்றைக்கு மன விடுதலை தேவைப்படுகிறது,
பொருளாதார விடுதலை தேவைப்படுகிறது, சமூக விடுதலை தேவைப்படுகிறது. பார்க்கும் பொழுது இன்றைக்கு மனிதன் விரும்பி தேடக்கூடியது அந்த விடுதலை. இந்த விடுதலை தான் எல்லோருக்கும் நலமாக இருக்க வேண்டியது. இதை பற்றி யார் சிந்திப்பது என்று பார்க்கும் பொழுது மனிதனுடைய நலத்தை பற்றி இந்த சிந்திப்பதற்கான ஆட்கள் இன்று இல்லாமல் போய்விட்டார்கள் அரசியல் சதுரங்கத்திலே. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்ற நலம் எல்லாம் எது என்பதை ஆய்ந்து அறிவதற்கும் அதை செய்வதற்கும் இந்த ஆட்கள் நிலையிலே இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களாகிய நாம், அதுவும் கூட சிறுபான்மை மக்களாகிய நாம், எதை பற்றி எண்ண வேண்டும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய விடுதலை, கிறிஸ்தவ மக்களாகிய நம்முடைய விடுதலை என்று பார்க்கிறோம். ஆக இந்த விடுதலை எண்ணம் என்பது நமக்குள் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் அதிகமாக செயலில் காட்டப்பட வேண்டும். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய திருநாமத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விடுதலை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று நாம் அதில் ஆசிக்க வேண்டும், ஆசிக்க வேண்டும். ஆகவேதான் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, அந்த குருந்தியர்கள் திருமத்திலிருந்து பாதி எடுத்திருக்கிறார், உங்களுடைய தலைப்பு எடுத்திருக்கிறார். பார்க்கும் பொழுது கோபப்படாதீர்கள், பொறாமைப்படாதீர்கள் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே உள்ள அந்த ஒரு நலமான செயல் என்னவென்று பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் எல்லா வேற்றுமையும் கடந்து கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்ற மக்களாக ஒன்றாயிருக்கிறோமா என்பதுதான். நான் இயேசுவின் அன்பு மகளாக இருக்கிறேன், மகனாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறேனா? என் ஆண்டவர் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்கிறது இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இயேசுவில் தான் மீட்பு இருக்கிறது, இயேசுவில் தான் விடுதலை இருக்கிறது, அதை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது என்னுடைய சுயநலத்தை தவிர்த்து என்னுடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக என் குடும்பம் வாழுகிறது. அவ்வாறு வாழுகின்ற பொழுது எல்லா குடும்பங்களோடும் இணைந்து எல்லா அன்பிகளோடும் இணைந்து நான் வாழுகிறேன் என்கிற நிலைப்பாடை எடுக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதன் பிறகு நம்மை நாமே காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. சமூக பொருளாதார நிலையில் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் கட்டுண்டு கிடக்கிறோம். நமக்குள் எல்லோருமே பணக்காரர்கள் இல்லை, ஏழைகள் இருக்கிறார்கள், வரிவுகள் இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் இயேசு விடுதலை பணியை செய்தார். அப்படி இருக்கும் பொழுது நம் மக்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆண் என்று பெண் என்று அடிமைத்தனம் இல்லை, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்று என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தீர்கள் என்றால் நலமாக இருக்கும். ஆக என்றைக்கு நம்முடைய திருத்தூதர்கள் பேதுரும் பவுலும் நம்முடைய வீதிக்கு வரப்போகிறார்கள் என்றால், வீட்டுக்கு வரப்போகிறார்கள் என்றால், மன விடுதலையுள்ள மக்களாக வாழும் பொழுது, விடுதலை எண்ணங்களை உள்வாங்கிக் கொண்டு வாழும் பொழுது, எங்கள் மத்தியில் எந்த மாற்றத்தால் இல்லை என்கின்ற நிலை எடுத்து வாழுகின்ற பொழுது நாங்கள்லாம் கிறிஸ்துவில் ஒன்று என்பதாக நிலைப்பாட்டை எடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் அப்பொழுது இந்த இருவரும் கரங்களை கோர்த்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு வருவார்கள், உங்களோடு ஐக்கியமாவார்கள், உங்களை பெருமைப்படுத்துவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள். இந்த ரெண்டு பேரும் கட்டி காத்து எதற்காக என்று பார்க்கும் பொழுது மனித விடுதலைக்காக, அந்த விடுதலை இயேசுவின் விடுதலைக்காக இருக்குன்னு சொல்லித்தான் இவள் கஷ்டப்பட்டாங்க, செத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணம் எப்பொழுதுமே உங்கள் நலம் சார்ந்தது, நம் நலம் சார்ந்ததாக இருந்திருக்கின்றது. ஆகவே எண்ணமெல்லாம் அவர்களுக்கு நம்மில் தான் இருந்தது. எப்படியாவது மக்களை வசம் கொள்ள வேண்டும், இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும், மனதை மாற்றிக்கொண்டு எல்லோரையுமே மேலே கொண்டு செல்லும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்திருக்கிறது. அது எண்ணிக்கொண்டே இருந்ததற்காகத்தான் உயிரை கொடுக்க முடிந்தது. ஆக நம்மால் உயிரை கொடுக்க முடியாவிட்டாலும் கூட நான் வாழக்கூடிய இந்த பகுதியிலே தியாக சிந்தனையோடு நான் வாழ தலைப்படுவோம். இதோ அன்பின் ஆண்டவர் திருச்சியை வளப்படுத்துவதற்காக, அதை ஆணித்தரமாக காப்பதற்காக இந்த ரெண்டு பேரையும் அழைத்து அவர்கள் வழியாக திருச்சபை ஊன்ற செய்திருக்கிறார். நாளைய திருச்சபை என் கையில் உள்ளது, உன் கையில் உள்ளது, நம் கையில் உள்ளது. நாம் செய்யக்கூடிய தியாகங்களால் மட்டும்தான் திருச்சபை வளைமை இருக்கிறது. உயிரே போனாலும் சரி, என் ஆண்டவருக்காக வாழ்வை நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் எல்லாம் சிறுபான்மை மக்களாக இருக்கிறோம். நமக்குடைய எதிர்காலம் என்ன எப்படி நமக்கு தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் காட்டக்கூடிய விசுவாசம்
அந்த விசுவாசம் வீர விசுவாசமாக இருக்க வேண்டும், வெளித்த விசுவாசமாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாளைய நம்முடைய இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே நல்ல கிறிஸ்துவளாக இருந்து இறை மதிப்பத்தக்க வாழ்வார் நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து முன்னேறுவோம். முடிந்த வரைக்கும் இந்த இரு புனிதர்களைப் போன்று நற்செய்தி அறிவிப்பணி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அது வாய்வழி போதனையாக இருக்கலாம், செயல்பாட்டில் இருக்கலாம், அல்லது சிறு சிறு காரியங்கள் இருக்கலாம், எந்த நிலையிலும் கூட நற்செய்தி பணியை நான் ஆற்றி வருகின்ற உறுதி எடுக்கின்ற பொழுதுதான் இந்த விழாவைக்கான மகிமை இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே இந்த புனிதர்களை போற்றுகிறோம் என்பதாக அர்த்தம். அப்படி ஒருவேளை இல்லை என்றால் இவர்களுடைய ஏக்கம் தாகம் எதிர்பார்ப்பு எல்லாமே நற்செய்தி 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 பணி. நற்செய்தி பணி யாரெல்லாம் செய்கிறார் அத்துணை, அவருடைய பாதம் அழகானவை, அவருடைய பேரை பதிக்கக்கூடிய நெஞ்சமெல்லாம் இனிமையானவை என்பதாக பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் இனிமையான மக்கள், பெருமைக்குரிய மக்கள். காரணம் நற்செய்தி நம்முடைய முன்னே இருக்கிறது, நற்செய்தி தாக நம் உள்ளத்தில் இருக்கிறது. நற்செய்தியை மையப்படுத்தி வாழ்க்கையை சுழல விடுவோம். அன்பின் ஆண்டவர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து எந்தெனும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முழு விடுதலையான வாழ்க்கை வாழ்ந்து இறையரசை கட்டி காக்கக்கூடிய அந்த பணியிலே ஒன்றிணைவோம், தோள் கொடுப்போம். ஆண்டவருடைய அரசு இந்த மணி நிலையாக இருக்கட்டும். அரசே வாழ்க, மரியே வாழ்க. ஆமீன். விசுவாச அறிக்கையை பாடுவோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த மேலான கடமை நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது. ஆண்டவர் இயேசுவே எளியூர் நற்செய்தி அறிவித்திருக்கிறார், உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்கியிருக்கிறார், எல்லா ஏழை மக்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் ஆதரவாக இருந்திருக்கிறார். இந்த நேரத்திலே அவருடைய அன்பு கட்டளையை உள்ளத்தில் வாங்கி கொண்டவர்களாக நாமும் அவருடைய பணியை செய்வதற்கு தேவையான உடல் உள்ள உரத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்று வாழுகின்ற விதத்திலே நமக்கு தேவையான அருள் வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் சொல்லி வேண்டுவோமாக.
திருமகனே கேட்பதை தாருமே செய்யா நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால் என்ன பயன் என்ற இறை வார்த்தையை உந்த சவேரியார் மனம் மாறியதைப் போல் நாங்களும் இறை மாண்பிற்கும் எதிரான தீய செயல்களில் ஈடுபடும் போது இறைவா எம் ஞான மேய்ப்பர்களான பங்கு தந்தை ஆசிரியர்கள் ஞான பெற்றோர்களின் அறிவுரைகளை ஏற்று நல்வழி வாழ துணை புரிய வேண்டுமென்று எம் புனிதர்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாருமே செய்யா நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா உன் பெற்றோரின் முதுமையில் அவர்களை ஆதரி அவர்களை மனநோக செய்யாதே என்ற இறைவா எம் ஊரிலும் எம் குடும்பங்களிலும் முதுமையினாலும் நோயினாலும் கைவிடப்பட்ட அன்பிற்காக ஏங்குகின்ற எம் உறவினர்களை உம்பாதம் தருகின்றோம் அவர்களுக்கு அன்பினையும் அரவணைப்பும் தாரும் உள்ளங்களாய் எம்மையும் எம் பெற்றோரையும் மாற்ற வேண்டுமென்று எம் புனிதர்கள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாருமே செய்யா நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா நித்திய இளைப்பாற்றிய அருளும் அன்பு இறைவா இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுகின்றோம் அவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று வான் வீட்டில் சேர்த்தரல வேண்டுமென்று எம் புனிதர்கள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் கருணை கடலே எம் இறைவா உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் எல்லா மனிதர்களுடைய கருத்துகளையும் ஏற்று நல் மனப்பான்மையோடு வாழவும் வேண்டுகின்றோம் இன்றைய விழாவை சிறப்பிக்கும் தேவசகாயம் அன்பியம் மரியாயன் சேனையாளர்கள் மக்கத்வாழ் சகல் மக்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து பங்களவிலும் சமூகத்திலும் குடும்பங்களிலும் தங்கள் பணிகளை பொறுப்போடு செய்திட அருள் தர வேண்டுமென்று எம் புனிதர்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம் கடல் கடந்து சென்றாலும் தீநெடுவே நடந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்ற இயேசுவே எங்களோடு இந்த விழாவை சிறப்பிக்க முடியாமல் வெளிநாட்டிலும் வெளியூர்களிலும் தொழில் செய்யும் எம் உறவினர்கள் சகோதரர்களை உன் திருக்கரத்தால் ஆசிர்வதித்து அதன் மூலம் நாங்கள் பொருளாதாரத்திலும் அருள் வாழ்விலும் சிறந்து விளங்க வரம் தந்தரல வேண்டுமென்று எம் புனிதர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தேவையான அருள் வரங்களை மௌனமாக இப்பொழுது சொல்லி மன்றாடுவோம் எங்கள் அன்பு தந்தாய்
எல்லோரையும் மீட்கக்கூடிய நீர் யாரும் அழிவர ஒருபோது விரும்பியதே இல்லை. மக்களுடைய இந்த கனிவான மன்றாட்டுக்கு செவிசாய்க்கும்படி அம்மை கெஞ்சி கேட்கிறோம். இது பராமரிப்பினாலும் கருணையினாலும் எங்கள் குடும்பங்களில் அருள் வளமும் பொருள் வளமும் நிரம்பி வழிவதாக, எங்கள் பங்கில் ஒற்றுமை ஓங்குவதாக, எங்கள் சமூகத்தில் எல்லா மக்களும் நலமாக வளமாக வாழ்வதற்கு துணை புரிவீராக, உலக நாடுகள் மத்திய சமாதானத்தை நீர் கொண்டு வருவீராக. திருச்சி அமைதியுடன் வாழ்ந்து பக்தியில் சிறந்தோங்கி ஆண்டவர் இயேசுவுக்கென்று வாழக்கூடிய நல்ல மனதினை கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக இவை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 309 பக்கம் 155. Thank you.
நான் என்று கருந்திடவே சிறு நீர் துளியாய் என்னை சேர்த்திடுமே நான் உன்னை ஏற்றிடவே உவப்புடன் முன்பதம் பணிகின்றே உள்ளத்தில் நான் உன்னை ஏற்றிடவே உவப்புடன் முன்பதம் பணிகின்றே காளிக்கை தருகின்றே இறைவா காளிக்கை தருகின்றே என்னை தருகின்றே தலைவா என்னை தருகின்றே கலந்திடவே உடலாய் உயிராய் வாழ்ந்திடவே அப்பத்தில் நான் இன்று கலந்திடவே உடலாய் உயிராய் வாழ்ந்திடவே ஒன்றுக்கு நூறாய் பலன் தரவே ஆசையாய் அர்ப்பணம் செய்கின்றே ஒன்றுக்கு நூறாய் பலன் தரவே ஆசையாய் அர்ப்பணம் காளிக்கை தருகின்றே இறைவா காளிக்கை தருகின்றே என்னை தருகின்றே தலைவா என்னை தருகின்றே உமது அன்பில் நிலைத்து நான் வாழ்ந்திட உமது சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட உமது காணிக்கை தருகின்றே இறைவா காணிக்கை தருகின்றே என்னை தருகின்றே தலைவா என்னை தருகின்றே அன்பார்ந்துள் நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபிப்போம். புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, அப்போஸ்தலர்களான புனிதராயர் புனித சின்னப்பரோடு இணைந்து நாங்கள் உம்மை வேண்டி நிற்கின்றோ. இவர்களுடைய விழாவிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமது திருமகனின் பலியை தக்கபதத்தில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எல்லாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரும் புனித சின்னப்பரும் எங்களை மகிழ்விக்கின்றனர். ராயப்பர் விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் தலைவராக திகழ்ந்து இஸ்ரேல் மக்களிடையே தொடக்க திருச்சபையை ஏற்படுத்தினாரே. சின்னப்பரும் அந்த விசுவாசத்தை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட வேண்டிய புற இனத்தாருக்கு போதகரானார். இவ்வாறு பல்வேறு திட்டப்படி கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய இவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் சரிநிகர் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே இறைவா, புனித வான தூதர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 பூபூல இறைவ நாம் ஆண்டவர். ஐயவும் யாவரும் மாட்சிமையுள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உமது படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்து உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் புனிதமாக்கிறள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்டமே உடவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம் திருமகளின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டு வருவான் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிறளும் மென்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கழிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையா புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவர் புனித சுசேயப்பர், எம் பாதுகாவலர்களாகிய புனித ராயப்பர் சின்னப்பர், மறை சாட்சியர் அப்போஸ்தலர், மற்றெல்லா புனிதர் புனிதரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் முத உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை மோடு புறவாக்கும் இப்பலி உலகிற்கும் எங்களுக்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் திருச்சபை, உடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர் மேஜியன்ஸ், இணைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், முகஸ்தமான மக்கள் ஆகிய அனைவரை இந்த நாளிலே இந்த பலியை சிறப்பிக்கின்ற அன்பியம் மற்றும் எல்லோரையும் இங்கு வந்து கூடி இப்பலியை கொடுத்து செவிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். தந்தையே, நீர் விரும்பியபடி உமது திருமணிக்கின்ற குடும்பத்தின் வேண்டர்களுக்கு கனிவாய் சுவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிறந்திருக்கின்ற மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் விலகி விட்டு சென்னாலே வரையும் உமது அரசிலே தயவுடன் ஏற்றுள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான் கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் விலகியிருக்கும் எங்களுக்கும் எல்லா நன்மைகளையும் தருகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மகனேசு நமக்கு போதித்தவார் இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோ பரலோகத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விலகிடாதே தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே தீமை அனைத்திலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ அரசும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தை ஒற்றுமளித்தருள திருவிழம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். பாவம் போகும் இறைவனின் திரு சம்மதியே எம்மேலிரக்கம் வைத்தருளும் எம்மேலிரக்கம் வைத்தருளும் இறைவ
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து கல்பி பெற்றோர் உண்மையாகவே பேறு பெற்றோர். பாடல் எண் 415 பக்கம் 209. கண்கள் காண்பது கனவுகள்
இறைவனின் நன்றியே இது போல் அன்புதான் இல்லை காணாத தேவன் என் கரங்களில் வந்தான் மூனாகும் தேவன் என் உயிரினில் கலந்தான் காணாத தேவன் என் கரங்களில் வந்தான் மூனாகும் தேவன் என் உயிரினில் கலந்தான் போதும் போதும் இது ஒன்றே போதும் இறைவன் வாழ்வது இதயம் தன்னிலே இனியும் வாழ்வது நானல்ல உலகம் வாழ்ந்திடும் மொழியிலே இறைவன் வாழ்வது இதயம் தன்னிலே இனியும் வாழ்வது நானல்ல கரைகள் நீங்கியே கலங்கரையாகுதே உலகம் வாழ்ந்திடும் மொழியிலே கண்ணாக என்னை காத்திடும் தேவன் கண்ணாக என்னை காத்திடும் தேவன் நம்மோடு தேவன் இம்மானுவேலன் அன்பே அன்பே கரிகாணா அன்பே என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே என்னாளும் என்னாளும் உடன் வாழும் இயேசுவே என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே என்னாளும் என்னாளும் உடன் வாழும் உணவாய் வந்தாய் உடலை தந்தாய் உணவாய் வந்தாய் உயிரை தந்தாய் உணவாய் வந்தாய் உடலை தந்தாய் உறவாய் வந்தாய் உயிரை தந்தாய் என்னோடு என்னோடு உடந்தாளும் இயேசுவே என்னாளும் என்னாளும் உடந்தாளும் இயேசுவே என்னோடு என்னோடு உடன்பாடும் இயேசுவே என்னாலும் என்னாலும் உடன்பாடும் இறைசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பங்கு தந்தை மற்றும் திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தை என் பெயராலும் அருள் சகோதரிகள் அனைவர் பெயராலும் இந்த நாளிலே நம் பாதுகாவலர்கள் புனித ராயப்பர் சின்னப்பருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை பங்கு தந்தையின் பெயராலும் என் பெயராலும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அனைவர்களுக்கும் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே இந்த திருநாள் திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபித்தவர் அருள் தந்தையின் பன்னீர்செல்வம் அவர்கள். வரையுறையும் அவர்கள்தான் கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இவர்கள் கிளரிசியன் சபையைச் சார்ந்தவர்கள். தற்சமயம் தடிக்கார கோணத்தில் தூய பனிமயமான ஆலயத்தில் அதிபராக பணியாற்றி வருகிறார்கள். அருள்தந்தை அவர்களுக்கு சரல் பங்கு மக்களாகிய உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தை என் சார்பாகவும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நாள்தான் இந்த புனிதர்களுக்குரிய நாள் என்பதை நாம் அறிவோம். நாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த புனிதர்களுடைய விழாவை மாற்றி அமைத்து கொண்டாடினாலும்
இன்று இந்த புனிதர்களுடைய விழாவை அனையாம் திருச்சபையோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பித்த தேவசாயம் அன்பிய குடும்பங்கள் உறுப்பினர்களையும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மரியாயின் சேனை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் மஸ்கட்வால் சரல் மக்கள் இயக்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மன நிறைந்த பாராட்டுக்கள். வருகை பவனியிலும் காணிக்கை பவனியிலும் திருவிருந்திலும் சிறப்பாக அனைவரும் கலந்து கொண்டீர்கள், சிறப்பாக சிறப்பித்தீர்கள். எனவே உங்கள் எல்லோருக்குமாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மஸ்கட்வால் சரல் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களை நாம் சிறப்பாக நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் 75வது ஆண்டு நிறைவு விழாவை, இந்த பவள விழாவை, பங்கு ஆரம்பித்த பவள விழாவை கொண்டாடும் இந்த ஆண்டிலே இவர்கள் புதிதாக அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு ₹25 லட்சம் நன்கொடையாக வழங்கி ஆலய கட்டுமான பணிக்கு பெரிதும் உதவியுள்ளார்கள் என்பதை